அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பூர்வீக பள்ளி வாசல் கஅபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்கா நகரில் உள்ள புனித கஅபா அமைந்திருக்கும் இறை இல்லம்தான் முதல் முதலாவதாக பூமியில் அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் என்று கூறினார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரி என்ற நூலிலே 3366 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, திண்ணமாக மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்கஸ்தலம் மக்காவில் உள்ளதே அதுவாகும், நல்லருள் வழங்கப்பட்ட இடமாகவும், அகிலத்தார் அனைவருக்கும் வழிகாட்டும் மையமாகவும் அது உள்ளது. சூரத்து ஆலு இம்ரான் அத்தியாயம் 3:96 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கும் குர்ஆனுடைய வசனங்களுடைய அமைப்பும் உலகத்தில் அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக வேண்டி கட்டப்பட்டுள்ள முதல் பள்ளிவாசல் மக்காவில் இருக்கக்கூடிய காபா என்ற பள்ளிவாசல் என்பதாக நாம் அறிய முடிகின்றது. சுமார் 53 அடி உயரம் கொண்டு கிழக்கு பகுதியில் 49 அடி நீளமும், வடக்கில் 31 அடி நீளமும், மேற்கில் 45 அடி நீளமும், தெற்கில் 31 அடி நீளமும் கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த காபாவுடைய கட்டட அமைப்பு. தென்கிழக்கு மூலை ருக்குனுல் ஹிந்து என்று அழைக்கப்படுகின்றது. வடகிழக்கு மூலை ருக்குனுல் ஈராக்கி என்று அழைக்கப்படுகின்றது. வடமேற்கு மூலை ருக்குனுல் ஷாமி என்று அழைக்கப்படுகின்றது. தென்மேற்கு மூலை ருக்குனுல் யமானி என்றும் அழைக்கப்படுகின்றது. காபாவின் தென்கிழக்கு மூலையில் ருக்குனுல் ஹிந்த் என்ற அந்த பகுதியிலே வெள்ளி வளையத்திற்குள் ஹஜருல் அஸ்வத் என்ற ஒரு கல் அமைய பெற்றிருக்கின்றது. காபா என்ற புனிதமான இந்த பள்ளிவாசல் உலக வரைபடத்தின் மத்தியில் அமைய பெற்றிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். இது மனிதர்கள் அல்லாஹுவை தூய்மையாக வணங்கி வழிபட பூமியிலே நிறுவப்பட்ட முதலாவது ஆலயமாகும். அல்லாஹு தாலா இந்த ஆலயத்தை சிறப்பிக்கு முகமாக பல பெயர்களில் இந்த பள்ளிவாசலை குறித்து குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் இந்த காபா என்ற பள்ளிவாசலை குறித்து சொல்கின்ற போது, நபிமொழியினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற போது அல்லாஹுவின் வீடு என்று அமைய பெற்றிருக்கின்றது. குர்ஆனுடைய வசனங்களை அடிப்படையாக கொண்டு ஆராய முற்படுகின்ற போது அல் பைத்துல் அத்தீக் என்றும், அதாவது பழமையான வீடு, புராதன வீடு என்று பொருள்படக்கூடிய இந்த வாசகத்தோடு அமையப்பட்டிருக்கின்றது. அல் பைத்து என்றும் சொல்லப்படுகின்றது, வீடு, அல்லாஹுடைய வீடு என்றும் சொல்லப்படுகின்றது. அதே போன்று இந்த பள்ளிவாசல் அல் பைத்துல் ஹராம் என்றும், புனித பள்ளிவாசல் என்றும், சங்கையான இல்லம் என்றும், அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்றும் குர்ஆனுடைய வசனங்களின் வாயிலாகவே இந்த பள்ளிவாசல் பெயர் குறித்து பல இடங்களிலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். அல் காபா என்றும், நாட்சதுரமானது என்ற பெயராலும் குர்ஆனுடைய வார்த்தைகள் இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பு இயல்புகள் குறித்து தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா புனிதமான இந்த பூர்வீகமான அல்லாஹுடைய பள்ளிவாசலை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக.